ட்ரேடிங் பைஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனே தள்ள உள்ள அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவோட வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், அதுக்கப்புறம் சில முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கீப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை வந்து நாளைக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான தகவல்களும் இது இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது நிஃப்டி வந்து இப்போ வந்து கடைசியாக க்ளோஸாக இருக்குது வந்து 11,762. ஒரு என்னென்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 days ரேலிக்கு அப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு. அப்படின்னும்போது இங்கேருந்து நமக்கு வந்து இது நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த மார்க்கெட் 10,800 வந்தது இல்லையா, ஸோ அப்போவே வந்து அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அக்குமுலேஷன் நடந்ததுக்கப்புறம் படிப்படியாக மேலே 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 போயிட்டு கடைசி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 3 days கேண்டில்ஸ்டிக் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா. அது வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை ஃபுல் டவுன், அதுக்கப்புறம் பாருங்கள் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாருங்கள் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேயே மார்க்கெட் கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்தது. அதனால் என்ன பண்ணுன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் கேப் அப். அதாவது என்னென்னா எல்லோரும் எதிர்பார்த்து வந்து இன்ஃபியோட ரிசல்ட் நல்லா இருக்குது, ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. நீங்கள் இன்ஃபியோட சார்ட்டை எடுத்து பாருங்கள், நம்ம நிஃப்டியும் சார்ட் எடுத்து பாருங்கள், இன்ஃபியும் கேப்பாக ஓப்பன் ஆகி டவுனில் விழுந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டியும் கேப்பாக கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ண உடனே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக டவுன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பட் வந்து 12,020 போன ஒரு மார்க்கெட் இன்றைக்கி 11,762 தான் இருக்குது. இதோட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,875 போனால் தான் பிரேக் பண்ணால் தான் நம்ம 12,000 வரைக்கும் போகும். ஸோ மார்க்கெட் டவுன் வருது அப்படின்னா அதோட இமீடியட் சப்போர்ட் வந்து 11,617 அந்த லெவலுக்கு ஒரே வரும். ஸோ இதுதான் வந்து இமீடியட் சப்போர்ட், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி, அதாவது இப்படி இருக்கு நட்சத்திரம் என்னென்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவாகலாம். அதாவது 17,875 வரைக்கும் போகலாம், போயிட்டு இதை டச் பண்ணி இதை ரிவர்ஸ் ஆகலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 12,000 போகலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு மண்டே வந்து எதிர்பார்க்கறது வந்து 11,762 கொஞ்சம் கேப் அப் தான் ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் அப்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி 11,775 போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். பிரேக் பண்ணிச்சுன்னா 12,000 போகலாம். சப்போர்ட் பார்க்கும்போது 11,617. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா அது வந்து சப்போர்ட் வந்து 11,617. ஸோ இந்த லோவில் பை பண்ணுங்கள், இந்த லோவில் பை பண்ணுங்கள் 11,617. சப்போஸ் 11,875 பிரேக் பண்ணாமல் இங்கேயே மார்க்கெட் ஏதாவது என்ன சைட் வேஸ்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு எங்கே வரைக்கும் வரும்னா ஒரு 11,800 வரைக்கும் வரும். 75 points கீழே இறங்க சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும், இல்லை இதை பிரேக் பண்ணி மேலே போகணும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதோட சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து 11,617 பிரேக் பண்ணி போச்சுன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 11,500 வரைக்கும் வரும், 11,500 வரைக்கும் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 11,500 வந்து மார்க்கெட் ஃபுல் குளோபல் கியூஸ் எல்லாமே நெகட்டிவில் இருந்தால் மட்டும்தான் 11,500 வரும். இல்லாட்டி மார்க்கெட் வந்து 11,600 12,000 ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீக். இப்படி தான் நடக்க போகுது. ஒன்று குளோபல் கியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 12,000 வரைக்கும் போகும். இன்னொரு இப்போ 12,000 12,100 அது வரைக்கும் போகும். ஒரு 400 points. சப்போஸ் குளோபல் கியூஸ் நல்லா இல்லை அப்படின்னுங்கும்போது மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அதனால தான் வந்து 11,500 அந்த ரேஞ்ச், 11,500 மேக்ஸிமம், 11,500. ஓகே, ஸோ அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வந்து என்னென்னா 11,600 12,000 ட்ரேட் ஆகும். ஸோ குளோபல் கியூஸ் நம்ம அடுத்து வர வாரங்கள் பார்க்கலாம். ஏன்னா HDFC பேங்க் ரிசல்ட் நல்லா இருக்குது, அதனால் மார்க்கெட் நிஃப்டி வந்து லீட் பண்ணும். இதோட ப்ளஸ் இன்ஃபியூம் ஆட் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் நாளைக்கு டாலர் ரேட்டும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
இன்ஃபி வந்து ரிசல்ட் நல்லா வந்துமே வந்து இன்ஃபியை வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்லா இப்போ டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நிஃப்டி லீட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து 11,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிலையன்ஸும் கூட ஆட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபி, ரிலையன்ஸ் இந்த மூணு ஸ்டாக் சேர்ந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி மேலே ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது நாளைக்கு வந்து டாலர் ரேட் இருக்குது முக்கியமான விஷயம். டாலர் ரேட் ப்ரே பண்ண போது டாலர் ரேட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா நிஃப்டி கீழே ரிசல்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் போது பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்று பாசிட்டிவ், டாலர் ரேட் நாளைக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக வந்து இன்ஃபி மூலயமா மேலே போகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் நல்லா இருக்குது, ஸோ அதனால மேலே போக சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 11,775 பிரேக் பண்ணுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், பிரேக் பண்ணிச்சுன்னா 12,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து இதோட லெவல்ஸ் வந்து இப்போது கரண்டாக வந்து 23,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, இதோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அங்கே பார்க்கும்போது 24,245 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் லீட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரேலி போயிட்டு இருக்கும்போது மித்த பேங்கும் புலிஸ் ஸ்டாண்டாக மாறுற சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து நிஃப்டி பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி வந்து லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது 24,245. ஓகே, சப்போர்ட் வந்து 23,120. அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,500 இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட நான் அடுத்த ஒரு வாரத்துக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். அதனால் இதுக்கு உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சி ஆப்ஷன் எடுங்க, பீரஸ் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுங்க, அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நீ வந்து ஒரு முக்கியமான சில தகவல்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து Q2 ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரிப்போர்ட்டு கிட்டத்தட்ட 18.4% ஜம்ப் ஆயிருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பொறுத்தளவு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேங்க் நிஃப்டியும் லீட் பண்ணும், பார்த்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஆம்பர் என்டர்பிரைஸ் ஷேர் சார்ஜ் 15% மேலே ஏறி இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஏற்றம் 15%. அதர் மேக்கர்ஸ் 4.5 ஆஃப்டர்ஸ் டிஎஸ்டி இன்புட்ஸ் பேன் ஆன் ஏசி இம்போர்ட்ஸ் 15% சர்ஜ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து விம்டா லேப் ஷேர் ஸ்கிட் அப்பர் சர்க்கியூட் ஆஃப்டர் Q2 நெட் ப்ராஃபிட் ஜூம்ஸ் பா 720% இன்க்ரீஸ் ஆனால் அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு விம்டா லேப்ஸ். அதுக்கப்புறம் வந்து டெக் மஹிந்திரா ப்ரைஸ் வந்து என்ன நியர்லி வந்து ப்ரைஸ் நியர்லி 2% இதாக இருக்குதுன்னா ஜாப்பனீஸ் ஃப்ரேம் ஜேவி அண்ட் ஜாப்பனீஸ் ஃப்ரேம் விட Q2 ரிசல்ட். ஸோ இது ரெண்டு விஷயத்தினால வந்து 2% வந்து டெக் மஹிந்திரா வந்து ஷேர்ஸ் வந்து அப்பா இருக்கு டெக் மஹிந்திரா ஷேர்ஸ். ஹெச்டிஎல் டெக்னாலஜி வந்து ப்ராஃபிட் நல்லா இருந்துமே மேட் 2% டெக்லைன் ஆகிருக்கு Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய, அதாவது இன்ஃபி ஹெச்டிஎல் டெக்னாலஜி எல்லாமே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் டவுன் தான் ஆகிருக்கு, அதை நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சக்தி பம்ப் ஷேர்ஸ் வந்து 6% கெயினாக இருக்குது Q2 ப்ராஃபிட்னால. இப்போ வந்து என்ன பண்ணால் இப்போ அடுத்தடுத்து ரிசல்ட் நிறைய ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், லாங் டைம் இன்வெஸ்டர்லாம் வந்து ரிசல்ட் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ரிசல்ட் வருது, பிச்சானை இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் வருது, ஏசிசி ரிசல்ட் வருது, எல்என்டி டெக்னாலஜியோடைய ரிசல்ட்ஸ் வருது, இந்த 4 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது நாளைக்கு, கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஐஆர்சிடிசி டிவிடெண்ட் டேட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 25%, நாளைக்கு தான் டிவிடெண்ட் டேட், இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்த்து பார்க்க போகிறோம், அதுதான் டாலர். டாலர் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு இன்ஃபி மேலே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு முக்கியமான காரணங்கள் அமைய போகிறது டாலர் ரேட்டு தான். ஸோ அந்த டாலர் ரேட் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். டாலர் ரேட் வந்து
இப்போதைக்கு 73 ரூபா 43 பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நிஃப்டி அதாவது வந்து டாலர் ரேட் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண போகுது, 73 ரூபா 45 பைசா 45 50 பைசா பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 74 ரூபா வரைக்கும் போகலாம். அந்த யூஎஸ் எலெக்ஷன் நெருங்க அதாவது என்னென்னா ஒரு ஃபோர்காஸ்ட், அதாவது என்னென்னா நவம்பர்லேருந்து கோல்டு ரேட் வந்து டவுன் ஆகும், டாலர் ரேட் வந்து நவம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு ஃபோர்காஸ்ட். கோல்டு ரேட் ஆல்ரெடி டவுன் ஆகிட்ருக்கு, டாலர் ரேட் ஆல்ரெடி டவுன் ஆகிட்டு இருந்தது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 75 ரூபாவில் இருந்தது, இன்றைக்கி 73 ரூபா 43 பைசா இருக்குது. ஸோ டாலர் ரேட் வந்து 44 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு டாலர் ரேட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டாலர் ரேட் பார்க்கும்போது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, 43 ரூபா 50 பைசாக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 44 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதை பேஸ் பண்ணி தான் ஐடி செக்டார் அப்புறம் வந்து ஃபார்மா செக்டர் ரெண்டுமே இருக்குது. டாலர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆப்வியஸ்லி நிஃப்டியும் பாசிட்டிவாக மாறிடும். நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி வேறு ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவாக டேன் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கடைசியாக வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து அந்த நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தாலே தெரியும், நிஃப்டி ஃபீச்சர் வந்து நம்ம இப்போ கடைசியை எப்படி க்ளோஸ் ஆகி பார்த்துட்டாலே நமக்கு தெரியும். நிஃப்டி ஃபீச்சர் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 11,800 அந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து டவு ஜோன் ஃபீச்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் இது இயோஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இயோஸ் மார்க்கெட் நாஸ்தாக் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, எஸ்என்பி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, டவு ஜோன்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு, நாஸ்தாக் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அப்புறம் டாலர் இண்டெக்ஸும் நெகட்டிவில் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபி ஃபார்மா செக்டர் பாசிட்டிவாகும், ஸோ ஆபீஸில் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக டேன் ஆயிரும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக போச்சுன்னா அது 11,775 பிரேக் பண்ணி 11,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, டவுன் ஆச்சுன்னா 11,617 அதோடய சப்போர்ட்டு, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11,500. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,250 சப்போர்ட் வந்து 23,200. ஓகே, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 அந்த ரேஞ்ச் தான் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச். ஸோ பார்த்து நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.